வெல்கம் பேக் டு மிராக்கிள்ஸ் க்ளப் செஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் ஐக்கானே அப்படியே தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, உண்மையிலே இந்த பேட்டர்னை உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக யாராவது கற்றுக் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஷப் அண்ட் குயின் செக்மேட் பேட்டர்ன். ஒரு மிடில் கேமில் எப்படி பிஷப்பும் குயினும் எந்தெந்த பேட்டர்னில் கோஆர்டினேட் ஆனால் மேட் பேட்டர்ன் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாலஞ்சு பசில்ஸ் இருக்குது. இது பசில்ஸுங்கிறத விட ஒரு பேட்டர்ன் நம்ம லேர்ன் பண்ணுறோம். நல்லா பார்த்துக்கங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணல, ஒரு பேட்டர்ன் லேர்ன் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார்முலா. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபார்முலாவை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களுக்கு தெரியும், இது ஒரு சிம்பிள் பொசிஷன். என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிஷப் கொண்டு போய் வச்சிங்கன்னா, குயின் கொண்டு போய் வச்சிங்கன்னா டேரெக்டாக ஒரு மேட்டிங் பட்டன் க்ரியேட் ஆகிடும். இது அன்அவாய்டபிள் மேட், ரெண்டில் ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகிடும். இது உங்களுக்கு தெரியும், இது பிஷப்பும் குயினும் இருந்தால் இப்படி ஒரு மேட் ஆகுங்கிறத நீங்கள் எழுதி கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க. பட் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. இந்த பேட்டர்ன் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிங்க, உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குயினை நீங்கள் பிளாக் பிஷப் மாதிரி ஆக்டிவேட் பண்ணும், இந்த பிஷப்பை நீங்கள் ஆஸ் இட் இஸ் ஒயிட் பிஷப்பாக மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போ குயின் என்ன பண்ணும், பிளாக் பிஷப் ப்ளஸ் குயினாக ஆக்டிவேட் பண்ணும், ரூக் மாதிரி ஆக்டிவேட் பண்ணும். எக்ஸாம்பிள், இந்த பொசிஷன் எப்படி ஒரு மேட்டிங் பேட்டர்ன் முடிஞ்சிருக்குன்னா, இதை நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் இதை வச்சு ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது பிஷப் குயினுடைய ஒரு மேட்டிங் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இது நாலஞ்சு பசங்க இருக்குது, கண்டினியூவாக பார்க்க போகிறோம். இந்த மேட்டிங் பேட்டர்னுடைய பேட்டர்ன் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிஷப்பும் குயினும் இருக்கப்போ ஒயிட் பிஷப்பை ஒயிட் பிஷப்பாக தான் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் குயினை நீங்கள் சின்ன வயசில் கற்றுக்கிற மாதிரி ரூக்காவும் பிஷப்பாகவும் யூஸ் பண்ணும், பிளாக் ஸ்கொயர் டயகனல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக அடிங்க, செக்கு இங்கே தான் போய் ஆகணும். இப்போ டிஸ்கவர் செக் கொடுங்க, இங்கே வைங்க. இப்போ செக் கொடுங்க, இங்கே தான் போய் ஆகணும். இப்போ செக் மேட் பேட்டர்ன், ஸோ கிங் மேட், ரைட்டுங்களா? பட் இது ஒரு பேட்டர்ன். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது ஒரு பேட்டர்ன். நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணப்பாக உங்களுக்கு இந்த பேட்டர்ன் உங்கள் மனசுக்குள்ளே புரியும். நீங்கள் எந்த இடத்துல வேணால் இந்த பேட்டர்னை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு பிஷப்பும் ஒரு கார்னர் பான் இருக்குது, குயின் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி மேட்டிங் பேட்டர்ன் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஒன்று போயிடலாம். இப்போது அதே மேட்டிங் பேட்டர்ன் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ இதே எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, இந்த கேம் ஃபுல்லாக ரோல் பண்ணக்கூடியது பிஷப்பும் குயினும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மேட்டிங் பேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த பொசிஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் வேண்டி ஒரு மூ செக் கொடுத்துருங்க. ஸோ இவங்க அடித்தாகணும், அடுத்தமும் பிஷப் எடுத்து வச்சுருங்க, அன்அவாய்டபிள் மேட், ரைட்டுங்களா? இப்போ கிங் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ஸ்கொயர் தள்ளிதான் வச்சாகணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு மேட்டிங் பேட்டர் கற்றுக் கொடுத்தேன், அந்த மேட்டிங் பேட்டர்னை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். எஸ், பிஷப் அடி செக், கிங்னு வந்துடுவாங்க, அடித்தாங்கன்னா செக் மேட். ஒரு டிஸ்கவர் செக் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு மூவ் எழுத்து வச்சு, இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்கொயரை சப்போர்ட் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கொயரை சப்போர்ட் கிரியேட் பண்ணி செக்மெண்ட் பண்ணணும். இது ஒரு மேட்டிங் பேட்டர்ன், ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஒரு பேட்டர்ன் மாதிரி இது ஒரு மேட்டிங் பேட்டர்ன். சரிங்களா? அடுத்தது இதுவும் ஒரு மேட்டிங் பேட்டர்ன் தான், பிஷப் நைட்டில் வரக்கூடிய ஒரு மேட்டிங் பேட்டர்ன் தான் நம்ம இப்போ உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஐ திங்க் இந்த மேட்டிங் பேட்டர்னில் இன்ட்ரெஸ்ட்னா கொடுத்துருக்கு, இது போதும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பொசிஷன் எப்படி மேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களை கண்டுபிடிக்க முடியுதுங்களா? எஸ் ஆல்ரெடி பேசிக்காக ஒரு டயகனல் பிஷப் வச்சு பார்த்தோம், அடுத்தது கார்னர் பானை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிஷப் வச்சு பார்த்தோம். ஸோ அதே தான் இப்போது நேராக இந்த இடத்துல உங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஒன்லி மூவ், இந்த மாதிரி இடத்துல ஒரு மூவ் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணி பழகுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஸ்கொயரை அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடுத்த ட்ராக் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுங்கள், அடுத்த ட்ராக் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு அவங்க சிம்பிள் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ தள்ளிடுங்க. இந்த மேட்டிங் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும், அவங்க எதில் அடித்தாலும் சரி, குயிங் செக்கு, அதுக்கப்புறம் கிங் ரூக்குன்னு வந்துடுறாங்கன்னா டிஸ்கவர் செக் மேட் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த இடத்துல கிங்கை நோத்தி வச்சாங்கன்னா ஆஸ் இட் இஸ் நீங்கள் அதே விளையாடுங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும். பட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இங்கே ஒரு குயின் இருக்குன்னா, இப்போ குயினை இங்கே கொண்டு வச்சு டயகனல் வைஸ் மேட் பண்ணணும், அல்லது பிஷப் சப்போர்ட்டில் மேட் பண்ணணும் அப்படிங்கிறத விட எந்தெந்த மாதிரி மேட்டிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஐ திங்க் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், இது உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் கிளாஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்து இன்னொரு அற்புதமான வீடியோ பார்க்கலாம். See you, bye.